உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உடனே கர்மா வேலை செய்யுமா அப்படிங்கறது தான், இந்த கலியுகத்திலே வேலை செய்யுமா அப்படிங்கறது தான். ஒருவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் தவறு செய்ய வேண்டும். அந்த தவறுக்குண்டான அனைத்து சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அந்த மாய வலையில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். இதுதான் கர்மா 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 கர்மான்றோம். இந்த உலகத்தில் நீ என்ன செய்கின்றாயோ அது உடனடியாக உனக்கு ரிட்டர்ன் நடக்க போகுது. ஆனால் நாளைக்கே நடக்காது. ஏன், நாளைக்கே ஒரு விஷயம் நம்மளுக்கு ரிட்டர்ன் நடக்கு தெரிஞ்சால் எல்லாமே இந்த உலகத்தில் திருந்திடுவோம். அப்போது அது என்ன பண்ணுது, அது தசாபுத்தி காலகட்டங்களில் அது நடக்குது. சயின்ஸு ஜோதிடமே ஒரு அறிவியல் தானே. கலியுகம் என்பது ஏமாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். இங்கே வந்து யாரையும் நம்ம நம்புறது வேஸ்ட் ஆஃப் டைம். யாரையும் குறை சொல்கிறது நம்மளுடைய தப்பை கட்டி மற்றவங்களுடைய தப்பு கிடையாது. குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும். ஒரு வீட்டில் பகலில் தூங்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஜோதிடம் எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு விதி இருக்குது. ஜோதிடமே அதிகாலத்தில் விவசாயத்துக்காக பயன்படுத்தினாங்க. கீழ் நோக்கு நாளில் விதை போடலாமா, மேல் நோக்கு நாளில் போடலாமா, என்றைக்கு மழை வரும், என்றைக்கு புயல் அடிக்கும், என்றைக்கு ஊர் திருவிழா போடலான்னு. இன்றைக்கி நம்மளாம் பண்ணுறோம். ஸோ கர்மாலேருந்து தப்பிக்க கூடியது. கர்மா என்பது தப்பிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். தானாக முன் வந்து கர்மா அனுபவிக்கிறவன் தான் ஞானமுள்ளவன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாக பல தகவல்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க சார்? நலம் 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 நலம். ஓகே சார், தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். அந்த விதத்தில் கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கர்மா, இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு கிட்டத்தட்ட முருகர் அப்படிங்கிறத வந்து வழிபாடு அப்படிங்க அதிகமாகிடுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் நான் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அந்த விதத்தில் இப்போ கர்மா பார்ட்டு அப்படின்னே சொல்லலாம். என்னோடய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து உடனே கர்மா வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான், இந்த கலியுகத்திலே வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க, ஒருத்தவன் வந்து ஏமாத்திடுறான், ஒருத்தவன் நஷ்டம் அடைஞ்சிடறான், அவனுக்கு இந்த பிறவியிலே வந்துட்டு கர்மா வேலை செய்யுமா அப்படிங்கிறது தான். வேலை செய்யுமா அதாவது அடுத்த பிறவி அப்படின்னு நம்ம போகிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவே, எல்லா ஒரு ஜோதிடர்னா எல்லா நூலும் படிக்கணும். நான் பைபிள் படிப்பேன். ஏன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியணும் சரிங்களா. குரான் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், ராமாயணம் படிக்கணும். ஏன், நம்ம வந்து இருக்கக்கூடிய துறை அந்த மாதிரி. எவன் ஒருவன் பரலோகத்தின் சித்தத்தின்படி செய்கின்றானோ அவன் முக்தி அடைவான். அதை விட்டு விட்டு கத்தா கத்தா என்று என் நாமத்தை சொல்பவன் மாண்டு விடுவான்னு சொல்கிறார். எதுக்கும் கர்மாக்கு என்ன தொடர்புக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா. நல்ல கனியை தரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனியை தரும் நல்ல மரம் இல்லைன்றார். இதெல்லாம் அர்த்தம், நல்ல ட்ரிப்டாப்பாக கம்பெனி அப்படியே அயன் பண்ணி சட்டை போட்டுக்கிட்டு பெல்ட்டு போட்டுக்கிட்டு ஒரு புல்லட்டில் போவார், ஐடி கம்பெனியில் வேலை செய்வார், ஒரு லிஃப்ட்டு கட்டாக கொடுக்க மாட்டார். ஒயின் ஷாப்பில் போயிட்டு குவாட்டர் அடிச்சுட்டு நல்லா போதையில் வருவார், நிப்பாட்டி எங்கே தம்பி போகிற வீட்டில் இறக்கி விடுவார். அப்போது நல்ல கனியை தரும் கெட்ட மரம் இல்லை, கெட்ட கனியை தரும் நல்ல மரம். ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு கெட்ட செயல், நல்ல மனிதனுக்குள்ள ஒரு கெட்ட செயல், தீய மனிதனுக்குள்ள ஒரு நல்ல செயல் இருக்கு. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. எனக்கு வந்து இன்னொரு விஷயம், ஒன்று கர்மா இந்த பிறவிலே வேலை செய்யுமானா, அடுத்த பிறவி என்பது ஒன்று உண்மையானால் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அதை அடுத்த பிறவிக்கு போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும் அது உண்மையா இல்லையா. போயிட்டு அவன் எங்கள் திட்டம் வந்துக்கிறான், போனா ஏய் நான் அடுத்த பிறகு போயிட்டு வந்தேன்டா அப்படிதான் இருக்குது. இப்போ ஏய் மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வந்தேன்டா, ஒரே டிராஃபிக்டா காலையிலாம் சொல்லலாம். ஏன்னா நான் மவுண்ட் ரோடு போயிட்டு ரிட்டர்ன் டி நகர் வந்துட்டேன், செத்து போயிட்டு மறுபடியும் பொழைச்சா சொல்லலாம். ஏய் நான் போயிருந்தேன்டா செத்துட்டு ஒரு 15 நாள் போயிருந்தேன் அடுத்த பிறவிக்கு. அப்பா ஒரே டைட்ரா, ஒரே ப்ரெஷர்ரா அடுத்த பிறவியில் சொன்னான் யாருண்ணா. இதெல்லாம் என்னென்னா உங்கள் முன்னோர்கள் உங்களை அச்சுறுத்த பயன்படுத்துறதில்ல, அறிவியல் ரீதியாக உங்களை நீங்கள் சீர்திருத்திக்கொள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை, புராண கதைகள்.
இந்த பிறவினா இந்த பிறவில தான் அனுபவிப்பீங்க, சாவரத்துக்குள்ள அனுபவிச்சிடணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தவர் யூரின் போகிறாருமா, கார் ஓட்டுறவர், நான் கண் கூட பார்க்குறேன், நான் ஒரு ஹோட்டலில் நிற்கிறேன், ஹோட்டல்லேருந்து பார்சல் வாங்கிட்டு என் வண்டியில் காரில் ஏறத்துக்கு நான் நடந்து வரேன். ஒருத்தர் யூரின் போகிறாரு, அந்த இடத்துக்கார் அந்த வீடு வந்து ஒரு பெரிய ரெண்டு கிரவுண்டில் வீடு, பக்கத்தில் காலி ஏரியா கிடக்கு, அதில் யூரின் போகிறாரு. அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, எதர்ச்சியாக கேட்டை திறந்துட்டு வெளியே வரும்போது அந்த யூரின் போகிறவரை பார்த்துட்டு கல் எடுத்து அடிக்கிறார். இது என்னடா இடம் உங்களுக்கு யூரின் போகிற இடமான? சிறிது காலகட்டங்கள் பிறகு அந்த வீட்டுடைய நபருடைய செய்தி என் காதுக்கு வந்தது, ரெண்டு கிட்னியும் ஃபெயிலு. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், அவர் கல்லால் அடித்ததுனால இவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா, இல்லை கிட்னி ஃபெயில் ஆகணும்னு விதி இருக்கு, அதுக்கு ஏதாவது இவர் தவறு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சம் கல்லால் அடிக்க வச்சதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் கர்மா பத்தி. ஏன்னா ஒருவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் தவறு செய்ய வேண்டும். அந்த தவறுக்குண்டான அனைத்து சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அந்த மாய வலையில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். இதை தான் கர்மா 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 கர்மான்றோம். புரியுதுங்களா? அனைத்து இப்போ ஒருத்தர் குடிக்கிறார், செம்மையாக குடிக்கிறார், இன்னொருத்தர் ஒயின் ஷாப்லேயே வேலை செய்கிறாரு ஆனால் குடிக்கல, இதில் யார் சிறந்தவர்? ஒயின் ஷாப்ல இருந்து குடிக்காம இருக்கு. அனைத்து வசதிகளும் அனைத்து தவறுகளும் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் இருந்தாலும் அதிலிருந்து தனித்துவமாக நிற்பவன் தான் சிறந்தவன், ஜெயிப்பான், அவன் தான் வெற்றியாளர். புரியுதுங்களா? இங்கே நம்ம வாய்ப்பு கிடைச்சா தவறு செஞ்சிடுறோம், பிறகு கர்மா கர்மா கிடையாது. வாய்ப்பை இந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம்தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த விஷயத்தில் இவன் விழுகிறானா எழுகிறானா என்பதை மேல இருந்து பார்க்கும். நம்ம எடுக்கிற முடிவு தான். அந்த இடத்துல நீ கொஞ்சம் சுதாரிப்பா பிரபஞ்சத்துக்கு தெரியும், நம் மக்களை ஏமாத்தலாம், பஞ்சபூத தன்மைக்கு நாம் செய்கின்ற தவறு தெரியும் என்று ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் ஜெயிச்சுவான். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க, கொடுக்கும்போது பக்கத்து வீட்டிலேருந்து விசாரிக்கிறாங்க, இந்த பையனுக்கு தான் அவங்க பொண்ணு கொடுக்க போகிறேன்னு. அந்த பையன் வேலை வெட்டியாக போக மாட்டேன்ப்பா, அவனுக்கு அவங்க பொண்ணு தரேன்ட்டார். அந்த பொண்ணுக்கு வேறு ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பையனுடைய கல்யாணத்தை பக்கத்து வீட்டுக்காரர் நிப்பாட்டிட்டார். அந்த நிப்பாட்டின நபர் இருக்கார்ல, அவங்க பொண்ணுக்கு ஒரே மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது. வர்மா, கர்மா என்பது பெரிய லெவலில் திங்க் பண்ணாதீங்க, சரிங்களா? சுத்தி தான் நடக்கும், நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கும், நம்ம வேற எங்கேயோ யோசிச்சுட்ருப்போம். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதுதான் உங்களை சுற்றி 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 ஒரு விஷயத்தை சொல்ல வரும் இந்த பிரபஞ்சம். அது புரியாமல் நீங்கள் கர்மா கர்மான்னு எங்கெங்கேயோ போய் யோசிப்பீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும், 100% நடக்கும். இதில் எந்த விதமான இது அடுத்த பிறவி நான் கர்மா கழியத்துக்கு வந்து இந்த பிறவிலே பார்த்துடலான்னு சொல்கிறீங்க நீங்கள்? சரிம்மா, அடுத்த பிறவியில் பார்க்கலான்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. அடுத்த பிறவிக்கு போய் பார்த்துட்டு அடுத்த பிறவியில் நான் இப்படி தான் பார்த்தேன்னு யாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்களா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் அப்பாவை எட்டி உதகிறார், ஒருத்தர் அப்பாவை அடிக்கிறார், அவன் புள்ள அவன் அடிக்கிறான். சிம்பிள், புரிஞ்சிக்கணும். அப்போது இந்த உலகத்தில் நீ என்ன செய்கின்றாயோ அது உடனடியாக உனக்கு ரிட்டர்ன் நடக்க போகுது. ஆனால் நாளைக்கே நடக்காது. ஏன்? நாளைக்கே ஒரு விஷயம் நம்மளுக்கு ரிட்டர்ன் நடக்கும் தெரிஞ்சால் எல்லாமே இந்த உலகத்தில் திரிஞ்சிடுவோம். கண்டிப்பாக. புரியுதுங்களா? அப்போது அது என்ன பண்ணுது, அது தசாபுத்தி காலகட்டங்களில் அது நடக்குது. சயின்ஸு ஜோதிடமே ஒரு அறிவியல் தானே, அதோடைய தசாபுத்தி காலகட்டங்களில் அது நடக்கிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முன்னோர்களோட சாபம் கூட வந்து நம்ம கர்மாவுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கீடாக இருக்குமா சார்? முன்னோர்னா யார்? நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா தான் நான். ஓ, இப்படி தான் புரிஞ்சுக்கணும். முன்னோருன்றது யாரும் கிடையாது, நானே வாழறேன், நானே இறக்குறேன், நானே பிறக்கிறேன். இந்த கான்செப்ட் உள்ள முதல்ல உள்ள வாங்க. ஓகே, நான் பண்ணதை நான் தான் அனுபவிக்கணும். புரியுதுங்களா? அம்மா, எந்த வீட்டிலலாம் தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி, அவங்க வீட்டில் ஒரு பையனுக்கு டிவோர்ஸ் இருக்கும், இல்லை ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கும், இல்லை ஒருத்தன் ஆன்மீகத்தில் போயிடுவான், கல்யாணமே வேணான்னுவான். ஏன்? பேர அனுபவிக்க வேண்டியது சேர்த்து தாத்தா அனுபவிச்சிட்டார். எந்த வீட்டில் பெண்கள் சீட்டு பிடிக்கிறாங்களோ ஆண்களுக்கு வேலை இருக்காது. ஏன்? கணவன் சம்பாதிக்க வேண்டியது பெண்கள் சேர்த்து சம்பாதிச்சாங்க. இந்த பிரபஞ்சம் அளந்து தான் கொடுக்குது. அம்மா, ஒரு குடியிருப்பில் 50 வீடு,
ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு குடும்ப தலைவருக்கும் 10,000 ரூபாய் பணம் வெள்ள நிவாரணம். ஒரு வீட்டில் குடும்ப தலைவர் இல்லை, அவர் வந்து வெளியூர் போயிடறாரு. இப்போ குடும்ப தலைவி வாங்கிட்டாங்க சைன் போட்டு. இப்போ குடும்ப தலைவர் வந்ததும் அவருக்கும் தருவாங்களா? அவருக்கும் தருவாங்களா என்ன? ஒரு குடியிருப்பில் 50 குடியிருப்பு இருக்குது. அந்த 50 குடியிருப்பில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க? 10 மூட்டை அரிசி கிலோ போட சொல்கிறாங்க. 50 வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி தர சொல்கிறாங்க. இது கணவனுக்கு 5 கிலோ 10 கிலோ, மனைவிக்கு 10 கிலோன்னு கொடுப்பாங்களா? ஒரு வீட்டுக்கு தான் 10 கிலோ. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுது? இவங்களுடைய பொருளாதாரத்துக்கு இவ்வளோ தான் கருமா அப்படின்னு கொடுக்கும். இவங்க கணவனுடைய சம்பளத்தையும் சேர்த்து சீட்டு பிடிச்சி சம்பாதிப்பாங்க. அப்புறம் எப்படி கணவனுக்கு வேலை இருக்கும்? அளந்து போட்டு தான் எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாக்கு 3 பொண்டாட்டினா பேரனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து அவர் அனுபவிச்சிட்டாரு. அப்படி கல்யாணம் பண்ணாலும் டிவோர்ஸ் ஆயிடும். தாத்தாவுக்கு கோடி கோடியாக சொத்து இருக்குது, அனுபவிக்கலை. அப்போ பேரன் ஆர்டிசமாக இருப்பான். ஏன்? நிறைய கணக்கு இருக்குமா, நிறைய கணக்கு இருக்குது, அருமையான கணக்குகள் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நான் புரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குமா, நான் ஜோதிடம் கற்றுக்கலான்னு போகும்போது நான் நிராகரிக்கப்பட்டேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு இருக்கு. சரிங்களா? நீலாம் ஒரு ஆள், நீலாம் ஜோசியம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? நிராகரிப்பு என்னை மிகப்பெரிய அளவில் எனக்குள்ள ஒரு வெறித்தனத்தில் நான் வந்து அதுக்கப்புறம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தில் நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்டு அதே ஃபீல்டாக மாற்றிட்டேன். இப்போ என்னுடைய அடுத்த கோல் என்னென்னா, ஜோதிடத்தில் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற ஒரு நேம் இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு பணம் காசு அதெல்லாம் அப்புறம். எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து 500,000 இழந்திருக்கேன் பரிகாரம்ன்ற பேரில். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், அதெல்லாம் சொல்லி மாளாது. நிறைய பேர் ஃபேக் ஐடியில் வந்து இன்றைக்கி என் வீடியோவில் ஒருத்தர் ஃபேக் ஐடியில் ஒரு கமெண்ட் போடுறாருமா, அவருமே நலன் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு என்ன, நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காது. ஆனால் அவரும் மனிதர் தானே, அந்த எண்ணங்களும் அவருக்கு மாறணும். ஏன்னா இங்கே எல்லாருமே சாக போகிறோம், புரியுதுங்களா? இங்கே சாகா கலைன்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க, முக்தியை பற்றி சொல்லி வச்சுருக்காங்க, எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. அதை நோக்கி பயணம் செய்தாலும் அது கிடைக்குமான்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், செகண்டரி. ஆனால் அதுக்கு எல்லாருமே அதுக்காக தான் பிறந்திருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஒரே விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, இங்கே கலியுகம் என்பது ஏமாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு யுகம், உலகம். இங்கே வந்து யாரையும் நம்ம நம்புறது வேஸ்ட் ஆஃப் டைம். யாரையும் குறை சொல்கிறது நம்மளுடைய தப்பை கட்டி மற்றவங்களுடைய தப்பு கிடையாது. ஏன்னா மகாபாரதத்தோடைய கதை தெரிஞ்சிருக்கும், தர்மனையே சூதாட வைத்தது, சரிங்களா? ஸோ அதனால் இது கலியுகத்துடைய எண்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவங்கவுங்க நல்ல செயலில் செஞ்சு தப்பிச்சு ஓட முடியுமோ ஓடிடணும். எக்ஸிட்டில் என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். இங்கே வந்து வாதம் பண்ணிக்கின்னு, தர்க்கம் பண்ணிக்கின்னு, இங்கே வந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கலாம் இருந்தால் மறுபடியும் மாட்டிப்போம். அப்போது தப்பிச்சு ஓட வழி என்ன? குலதெய்வ அனுகிரகம் இருக்கணும். ஒரு வீட்டில் பகலில் தூங்கக்கூடாது, 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சரி, இதை விட விட்டுருங்க, இது சாத்தியம் கிடையாது, 6 மணிக்கு மேலே முடியலைங்க, அப்படியே விட்டுருங்க. பகலில் தூங்கக்கூடாது, குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும், சரிங்களா? நான் இப்போ தான் குலதெய்வத்தை பற்றி கேட்கலாம் அடுத்ததுன்னு இருந்தேன், நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லைம்மா, அது ஒரு விஷயம், நம்ம நல்ல விஷயம்தான் உண்மையாக ஃபுல் ஃப்ளெஜாக இறங்கி செய்யணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா, எதிராளுடைய எண்ணத்தை நம்மக்கிட்ட பிரதிபலிக்கும். இதுதான் உண்மையான, இது மாய மந்திரம், பிளாக் மேஜிக்கு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான், மக்கள் வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், அவ்வளோதான். வெற்றி அடைஞ்சால் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு, அவ்வளோதான், அவ்வளோதான். நம்மளை 1,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, 1,000 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 900 பேராச்சும் வெற்றி அடையணும். 100 பேர் விதி விலக்கு தான், 100 பேருமே வெற்றி அடைஞ்சிட்டா நான் இறைவன் ஆகிடுவேன், அது சாத்தியம் கிடையாது. 900 பேர் வெற்றி அடைஞ்சால் எனக்கு வெற்றி. ஸோ அதனால் 1,000 பேருமே வெற்றி அடையணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன், அதுக்கு மேலே இறைவனிட்ட வழி. ஸோ அனைவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், கர்மா என்பது இந்த பிரிவிலே நம்ம அனுபவிச்சிருவோம். இதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும், எந்த பூஜை செய்தாலும், எந்த கோயிலுக்கு போனாலும், நீங்கள் பண்ண பாவத்துக்கு விமோச்சனை கிடையாது, அனுபவித்து தான் தீர வேண்டும் என்பது பல நூல்களில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் புண்ணியத்தை எப்படி அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிச்சயமாக நாய்க்கு பிஸ்கட் போடுங்க. சார், நான் சிம்மராசி சார், நான் புறாவுக்கு போடலாமான்னு கேட்காதீங்க. ஒரு உயிராக பார்க்கணும். ஜோதிடம் எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு விதி இருக்குது. ஜோதிடமே ஆதி காலத்தில் விவசாயத்துக்காக பயன்படுத்தினாங்க. கீழ் நோக்கு நாளில் விதை போடலாமா, மேல் நோக்கு நாளில் போடலாமா,
என்னைக்கு மழை வரும், என்னைக்கு புயல் அடிக்கும், என்னைக்கு ஊர் திருவிழா பண்ணலான்னு இன்றைக்கி நம்மளாம் பண்ணுறோம், எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஃபாலோ பண்ணுறவங்க முதல்ல கயிறு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். மோதிரம், ராசிக்கல் மோதிரம் போட்டுட்டு தயவு செஞ்சு நேரடியாக என்னை பார்க்க வராதிங்க. எனக்கு பிடிக்காது, அது சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எங்கள் தாத்தா கல் போடல, எங்கள் தாத்தா கல் போடல, சரிங்களா? நீங்கள் ராசிக்கல்ல 2500 3000 கொடுத்து வாங்கி போடுறீங்க, 10000 கொடுத்து வாங்கி போடுறீங்க. அந்த 10000 எடுத்துமே ஒரு அரசு பள்ளியில் தகப்பனை இழந்த ஒரு பையன் படிப்பான், அவனுக்கு ட்ரெஸ்ஸும் பேக்கும் வாங்கி கொடுத்து பாருங்க, அதில் இருக்க சந்தோஷம். மா மனுஷன் ரூபத்தில் இறைவன் நடமாடுறான். கண்டிப்பாக ஒரு மோதிரம் வாங்கி போடுறீங்கம்மா, ராசிக்கல் மோதிரம் கனக புஷ்பராகும், 5000 வச்சுக்கிங்களேன், அந்த 5000 எடுத்துகிட்டு போங்க. ஒரு குழந்தை ஸ்லம் பீப்புளில் குழந்தை பிறந்திருக்கோம் உங்களுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன பெட்டு வாங்கி கொடுங்க, பேம்பர்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன் இது செய்ய முடியாதா? செய்யலாம். இதுதான்மா, நாங்கள் இப்படி தான், எங்கள் டீம் இப்படி தான், நாங்கள் இதை தான் செய்கிறோம், இதை தான் எங்களுடைய கிளைண்ட்டும் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்மா. நம்ம என்ன செய்யணுமோ அது ரிட்டர்ன் வருமா. இதை ராசி நட்சத்திரம் பார்த்துலாம் நம்ம கோயில் கட்டலை. முன்னோர்கள் வாஸ்துபடி பிரச்சனைக்குரிய கோயில் கட்டியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்காரவன் இந்த கோயிலுக்கு வந்தால் பிரச்சனை சாலாகவும் தான் கட்டியிருக்காங்க. கருமா என்றைக்குமே யாராலையும் கரைக்க முடியாது, அவர் கருமா அவர்கள் தான் அனுபவிச்சாகும், சரிங்களா? இதுதான் கருமா கரைக்கணும்னு பரிகாரம் பண்ணால் தப்பிச்சு வர்றதுக்கு வழி. போலீஸ்கிட்ட மாட்டிங்கன்னா பிரச்சனை சாலு, போலீஸ்கிட்ட மாட்டாமல் அப்படியே கட்டடிச்சு போனால் அடுத்த சிக்னலில் மாட்டி அதுக்கே விட்டுருப்பாங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலே. இன்னொரு சிக்னலில் மாட்டினார்னா அவர் அத்தையுமே உள்ளே வச்சுருவாங்க. ஸோ கர்மாலேருந்து தப்பிக்கக்கூடியது. கர்மா என்பது தப்பிக்கக்கூடிய விஷயம் இல்லை, அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். தானாக முன்வந்து கர்மா அனுபவிக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன், சரிங்களா? அதனால் மக்களாகிய அனைவருமே கர்மாவை அனுபவிக்க தயாராக இருங்கள். என்றைக்கு வந்தாலும் நம்ம தானே அனுபவிக்கணும். கண்டிப்பாக கணம் வாங்கிட்டேன் இன்றைக்கெல்லாம் சொல்லிடலாம், நாளைக்கு யார் கட்டுவோம், நான் தானே. நாளைக்கு போஸ்ட்மார்ட் பண்ணலாம், என்றைக்கு வந்தாலும் நான் தானே கட்டி ஆகணும். கர்மாவை எப்படி கரைப்பது என்பதை நிச்சயமாக ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு ஆலயங்களையும் சார்ந்து எந்த ஆலயத்துக்கு போனால் எந்த பிரச்சனை தீரும் என்பதை நாம் சொல்லி மக்களை வழிநடத்துவோம். நிச்சயமாக மக்களை கூடிய சீக்கிரம் ஒரு நாள் நம்ம நேரில் சந்திக்கணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம அந்த கர்மா பற்றியே நம்ம பேசியிருக்கோம். இது ரொம்ப வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி கர்மாவை கரைக்க முடியாது, அனுபவிச்சிடுங்க ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது நிச்சயமாக இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தகவல் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னே சொல்லியா. இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.